ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜவான் படத்தை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாய்ப்பு இழக்கிற அளவுக்கு ஒரு சம்பவமே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டீட்டெயில் இன்னோவேஷன் சொல்லி தெரிஞ்சுப்போ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. அந்த வரிசையில் கண்டிப்பாக யாரை பற்றி சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அவர்களை பற்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவர் சமீப காலமாக நிறைய படங்கள் கொடுக்கலனாலுமே கூட இவரோட கொடுத்த படங்கள் வரைக்கும் எல்லாமே தரமான படங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இவரோட படத்தை வந்து எடுத்து வச்சாலே எல்லாருமே சொல்கிறது இவர் படம் வந்து நிறைய காப்பி அடிச்சிருப்பாரு, நிறைய படங்கள் வந்து இவர் காப்பியான படங்கள் தான், இருந்தாலுமே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி அட்லியோட ரசிகர்கள்லாம் வந்து விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அந்த வகையில் வந்து அட்லியோட முக்கியமான படங்கள்னு சொல்ல படத்தில் ராஜா ராணி தெரியலாம் ரொம்பவே முக்கியமான படங்கள்ங்க. இவர் நிறைய படம் வந்து இயக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருந்தாலுமே தமிழ் சினிமா அதுக்கு இடம் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கான கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் அடுத்தடுத்து வந்து நம்ம தளபதி விஜய் கூட தான் வந்து படம் இயக்கிக்கிட்டு இருந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அடுத்த படம் கண்டிப்பாக நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு தளபதி அவர்கள் வந்து நம்ம அட்லி அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்றியும் வச்சிருந்தாங்க. அட்லி வந்து அடுத்ததான் நிறைய படம் வந்து இயக்க போறாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கான பட வாய்ப்பு சுத்தமாக குறைஞ்சி போச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள்லாம் வந்து நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அவரை. ஏன்னா வந்து தளபதி அவர்களை மட்டும் வச்சு தான் நீங்கள் படம் பண்ணுவீங்களா, வேறு யாரும் வச்சு பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னது மட்டும் இல்லாமல் பெட்டர் மார்க்ஸ் ரைட்டாக தான் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக அவரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தார் அட்லி. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அவர் தமிழ் சினிமாக்குள்ளே காலை வைப்பார்னு பார்த்தா ஷாருக் கான் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலை வச்சார். அதாவது ஹிந்திக்குள்ளே காலை வச்சது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு தரமான படத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜவான் அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனாருங்க. அது கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் அவர் கூட யார் வந்து இயக்குனராக இருக்கிறத தாண்டி அவர் கூட இப்போ நடிக்கிறதுக்கு யார் ஒத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது நான் போய் இப்போ ஒரு இயக்குனராக ஒருத்தவங்கிட்ட கேட்கும்போது அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி மனசு வேணும்ல. அந்த வகையில் ஷாருக் கான் அவர்கள் வந்து கண்டிப்பாக நான் படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அட்லி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பை வந்து கரெக்டாக இயக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நம்ம அட்லி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இப்போ ஷாருக் கானை வச்சு ஒரு தரமான படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு அப்படின்னே சொன்னோம். அந்த வரிசையில் நம்ம ஷாருக் கானுக்கு ஜோடியாக நயன்தாரா அவர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காருங்க. அதுவும் இல்லாமல் எப்பயுமே வந்து ஒரு ஹிந்தி சைடில் போயிட்டு ஒருத்தவங்க போய் படம் இயக்குறாங்கன்னா அந்த சைடில் இருந்தானே மொத்தமாக எடுத்து போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அட்லி அவர்கள் வந்து தமிழர்கள் தான் நிறைய பேர் எடுத்து அங்கே போட்டிருக்காருங்க. அதாவது பாலிவுட்ல வந்து இப்போ இவர் இணைச்ச விஷயம் வந்து எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாலேருந்து போய் வெறும் ஹிந்தி நடிகர்களை மட்டும் எடுத்து போடாமல் வெறும் தமிழ் நடிகர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம்னு நிறைய பேர் வந்து அவருக்கு ஒரு பக்கம் பாராட்டியும் குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷாருக் கான் கூட வந்து நயன்தாரா மட்டும் இல்லாமல் யோகி பாபு, விஜய் சேதுபதின்னு இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியே வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றதுங்க. ஆனால் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்தாலுமே ஒரு வகையில் வந்து இது கலவையான விமர்சனமாக வாங்கியிருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். படம் வரும்போது எப்படி இருக்குன்றது பார்ப்போம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போனாலுமே படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆக போகுதுங்க. இருந்தாலுமே இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் வந்து இப்போ தாறுமாற எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நயன்தாராவுக்கு வந்து இப்போ அடுத்த படத்துக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் லோகேஷ் படத்தில் வந்து இவருக்கு அடுத்ததாக வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசல் புரசலான பேச்சும் ஒரு பக்கம் எழுப்பிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம நயன்தாரா அவர்கள் வந்து அடுத்ததா கண்டிப்பா ஒரு நல்ல படம் கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த படம் ஓடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிலைமையில நம்ம நயன்தாரா தள்ளப்பட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஜவான் அப்படின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பெல்லாம் பெறல, ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே கூட இப்ப அட்லி அவர்கள் வந்து அனிருத்தை கூட்டு போய் அங்கே அசிங்கப்படுத்தி விட்டியாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயத்த பண்ணிட்டு நம்ம அட்லி. ஏன்னா வந்து ஜவான் படத்துல பாட்டம் வந்து பெரிய அளவில் சொல்லப்படுற மாதிரி இல்லைங்க. ஜவான் படத்துக்கான இப்ப ப்ரீ புக்கிங் மட்டும் பட்டைய கலப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ரீ புக்கிங் கிட்டத்தட்ட 25 கோடி வந்து இப்ப வாங்கியிருக்காங்க, அதாவது வசூலா பெற்று இருக்காங்க ப்ரீ புக்கிங்க்கு மட்டுமே. இன்னும் படம் வந்ததுன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே கண்டிப்பாக நம்ம படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக இருக்க போகுது அப்படின்னு அட்லி இயக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ பேன் இண்டியா படமாக அமைஞ்சிருச்சுங்க. அதுவும் இல்லாமல் ப்ரீ புக்கிங்கே இவ்வளோ வசூல் அடிக்குதுன்னா இது முதல் நாள் எவ்வளோ பெரிய வசூல் அடிக்க போகுது அப்படின்றத தாண்டி அதுக்கடுத்த நாள் வந்து இது வசூல் குறையிறதுக்கான ஏகபோகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ட்ரெய்லரே பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் எல்லாரும்
வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் நடிச்ச கபாலியை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரெய்லர் வந்து தாறுமாறா இருந்துச்சு, படம் சுமாரா தான் இருந்தது. அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா கதையும் மாறும், ட்ரெய்லர் வச்சு முடிவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள்லாம் ஒரு பக்கம் வந்து நிறைய விஷயத்த வந்து அட்வைஸா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க பார்வையில படம் எப்படி இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியா ஜவான் வந்து மிகப்பெரிய அளவுல சாதனை படைக்குமா, நம்ம நயன்தாராக அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த படத்தின் மூலமா, அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஷாருக் கானுக்கு திரும்பவும் வரவேற்பு வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருக்கேன், நான் உங்க காமேஷ்.